Hi everyone, welcome to today's video. In our channel, Stock Analysis Series, we have a series conducted. In the series, we already published 3 parts. The first part is, NBFC sector, I am bullish for 5 to 10 years, plus Cholamandalam Investment and Finance Company, I am bullish for the complete analysis. In the part 2, rice sector, I am bullish for the LT Food company, I am bullish for the complete analysis. In the part 3, KPIT Technologies, Automobile and Mobility Solutions Software Company, I am bullish for the complete analysis. அந்த வீடியோ நீங்க பார்க்கலனா கீழ கமெண்ட் செக்ஷன்ல அந்த வீடியோவோட லிங்கை வந்து பின் பண்றேன் மறக்காம கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க சோ இப்போ இந்த பார்ட் 4 வீடியோல எந்த ஸ்டாக்க வந்து பேச போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கனா இது ஒரு banking sectorல இருக்கக்கூடிய ஸ்டாக் இந்த ஸ்டாக்க நான் கிட்டத்தட்ட more than 5 years ஹோல்ட் பண்ணிருக்கேன் கண்டிப்பா நெக்ஸ்ட் ஒரு 5 to 10 இயர்ஸ்க்கு இந்த ஸ்டாக்ல நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் ஏன் இந்த ஸ்டாக்க நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் ஒரு banking sectorல இருக்கக்கூடிய ஸ்டாக்க நீங்க பிக் பண்ணனும்னா என்னென்ன மாதிரியான விஷயங்களை நீங்க பார்க்கணும் banking sectorல நெக்ஸ்ட் ஒரு 5 to 10 இயர்ஸ்க்கு growth இருக்கா இல்லையா அதுமட்டுமில்லாம ஒரு bonus இன்ஃபர்மேஷனா இந்த ஸ்டாக்க நீங்க என்ன பிரைஸ்ல அக்குமுலேட் பண்ணலாம் அப்படிங்கற டீடைல்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கம்ப்ளீட்டா பார்த்தா தெரியும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கான நிறைய ஸ்டாக் அனாலிசிஸ் இன்ஃபர்மேஷன் தெரிய வரும் அப்படிங்கற மாதிரி சொல்லிக்கிறேன் வாங்க இப்போ இந்த banking sectorல இருக்கக்கூடிய ஸ்டாக்க கம்ப்ளீட்டா எப்படி அனாலிசிஸ் பண்றது அப்படிங்கறத பாப்போம் ஃபர்ஸ்ட் நான் ஏன் banking sector-அ சாய்ஸ் பண்ணேன் அப்படிங்கறத பாப்போம் banking sector க்கு உண்மையிலேயே growth இருக்கா அப்படிங்கற மாதிரி கேட்டிங்கனா ரொம்ப சிம்பிள் ஒரு நாடு வளர்ச்சி அடையணும் அப்படினா கண்டிப்பா banks and financial sectorல இருக்கக்கூடிய கம்பெனிஸ்லாம் வளந்தாகணும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க இது எதனால அப்படினு சொல்லி பாத்தீங்கனா ஒரு நாடு வளர்ச்சி அடையிறதுக்கு அந்த நாட்டுல இருக்கிற business ரொம்பவே important அந்த நாட்டுல இருக்கக்கூடிய business improve ஆகணும் அப்படினா அதாவது அந்த capex எல்லா businessமே வந்து IT sector மாதிரி வந்து ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்டா இருக்காது கண்டிப்பா அதிகமா இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பல manufacturing companiesனால தான் இந்த நாடோட GDP வந்து அதிகமா டிபெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க சோ அதனால கண்டிப்பா வந்து ரைஸ் manufacturing பண்ற செக்டாரா இருக்கட்டும் இல்ல ஒரு டெக்ஸ்டைல் செக்டாரா இருக்கட்டும் இல்லனா ஒரு கெமிக்கல் செக்டாரா இருக்கட்டும் இல்ல அப்படினா பல manufacturing செக்டார்ஸ் எல்லாமே கேபெக்ஸ் அதாவது அதிகமா காசு போடக்கூடிய கம்பெனியா தான் இருக்கும் அப்படி அதிகமா காசு போட்டு தான் அந்த பிசினஸ் வந்து எக்ஸ்பாண்ட் பண்ணனும் அப்படிங்கற மாதிரி நினைச்சாங்கனா கண்டிப்பா அந்த பிசினஸ் எல்லாமே வந்து லோன் டிபெண்ட் பண்ணிருக்கு அந்த லோன்ஸ் எல்லாமே வந்து பேங்க்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க சோ அதனால பேங்க்ஸ் வளர்ச்சி அடைந்தாதான் ஒரு நாடு வந்து வளர்ச்சி அடையும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க சோ கண்டிப்பா பேங்க்ஸ் வந்து இந்தியன் ஜிடிபி இருக்கட்டும் இல்லை எக்கனாமிக் வைஸோ கண்டிப்பாக ரொம்பவே தேவை அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஸோ இப்போ சிம்பிளாக இந்த ஸ்க்ரீனில் ஒரு ஸ்டாட்ஸை வந்து பாருங்கள் நம்ம நாட்டில் கிட்டத்தட்ட 12 பப்ளிக் செக்டர் பேங்க் இருக்குது 22 பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ் இருக்குது 46 ஃபாரின் செக்டர் பேங்க் இருக்குது 56 ரீஜனல் ரூரல் பேங்க் இருக்குது 1485 அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் இருக்குது 96,000 ரூரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஆல்ரெடி இவ்வளோ பேங்க்ஸ் இருக்கு ஆல்ரெடி இந்த பேங்க்ஸ் தான் கடன் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த பேங்க்ஸில் டெபாசிட்டும் வந்துட்டு இருக்கு இதுக்கு மேலேயும் இந்தியன் பேங்கிங் செக்டர் வளருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வளரும் இது ஜஸ்ட் வந்து ஒரு க்ரோத் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறமா நம்ம ஊரில் அதிகமாக டிஜிட்டலைசேஷன் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் யூபிஐயாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா ஒரு நெட் பேங்கிங்காக இருக்கட்டும் இல்லை மொபைல் பேங்கிங்காக இருக்கட்டும் மக்கள் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு எல்லா ப்ரூஃப்ஸுமே இருக்குது கம்ப்ளீட்டாக எல்லா ஊர்லேயுமே எல்லா மக்களுமே யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது இன்னமும் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 40-50% ஆஃப் பீப்புள் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு 50% ஆஃப் பீப்புள் வந்து யூஸ் பண்ணலை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ இன்னமும் வந்து நிறைய பேர் வந்து பேங்க்ஸை நம்பி டெபாசிட் பண்ணுறது கிடையாது இன்னமும் நிறைய பேர் வந்து யூபிஐலாம் யூஸ் பண்ணுறது கிடையாது அப்படி யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா இந்தியாவோட க்ரோத் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்ற மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணுறாங்கன்னா இந்தியாவோட ஃபின்டெக் கம்பெனியோட க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட US டாலர்ஸில் 105 பில்லியனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இந்தியா வந்து கண்டிப்பாக ஃபின்டெக் இண்டஸ்ட்ரியில் வேர்ல்ட்ஸ் தேர்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்தியாவில் பேங்கிங் செக்டரில் இருக்கக்கூடிய டிஜிட்டல் லெண்டிங் அதாவது கடன் கொடுத்துருப்பாங்க இல்லையா அது எவ்வளோ வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா US டாலரில் கிட்டத்தட்ட 1 trillion வந்து லெண்டிங் வந்து பண்ணியிருக்காங்க இந்த இந்தியன் டிஜிட்டல் சிஸ்டம் மூலயமா அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இந்த 1 trillionன்றது அடுத்த 2-5 வருஷத்துக்குள்ளே கிட்டத்தட்ட 6.2 trillionாக மாறும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்தியன் கரன்சியில் இதே US டாலர்ஸில் கிட்டத்தட்ட 83.48 billionாக இருக்குன்ற மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஸ்டாட்ஸ் எல்லாமே வந்து கிளியராக வந்து சொல்லுது கண்டிப்பாக இந்தியன் பேங்கிங் செக்டர் ஒரு க்ரோத் ஸ்டோரியை நோக்கி போயிட்டுருக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஒரு 5-10 இயர்ஸில் இல்லை 20 இயர்ஸில் மிகப்பெரிய க்ரோத் இருக்குன்ற மாதிரி நமக்கு தெரியுது ஸோ இத்தனை பப்ளிக் செக்டர் அண்ட் ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ் ஆல்ரெடி லிஸ்ட்டாக இருக்குது இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இதில் நீங்கள் ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுமா இல்லை பப்ளிக் செக்டர் பேங்க்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பேங்க்கில் வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஆனால் அந்த பேங்க்கில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயத்தை நீங்கள் பார்த்துட்டு அது பெட்டராக இருந்தால் மட்டும் நீங்கள் அதனால தான் இன்வெஸ்ட் பண்ணலாம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஒரு ப்ரைவேட் செக்டர் பேங்க்கை தான் வந்து கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ண போகிறோம் அந்த பேங்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
ஃபெடரல் பேங்க். ஸோ இப்போ இந்த ஃபெடரல் பேங்க் எந்த மாதிரியான லோன்ஸ் வந்து கொடுக்குறாங்க, அது என்ன ரேஞ்சில் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற அந்த கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை வந்து ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீனில் ஃபெடரல் பேங்கோட டெபாசிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜூன் 2023 இவங்களோட டெபாசிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இயர் ஆன் இயர் வந்து 171% வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் வந்து பார்த்தீங்கன்னா 16% இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. இது ரொம்பவே சூப்பரான விஷயம். ஒரு பேங்க்குக்கு எவ்வளோக்கு எவ்வளோ டெபாசிட் அதிகமாக வருதோ அவங்களோட காசா அப்படின்ற அந்த ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இவங்க லெண்டிங், அதாவது கடன் கொடுக்கறதுக்கு அதிகமான பணம் இவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஒரு பேங்க்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு ரேஷியோவை பார்த்தே ஆகணும். அதுதான் காசா ரேஷியோ. இந்த ரேஷியோ வந்து மோஸ்ட்லி வந்து ஆர்பிஐ சொல்கிற பர்சன்டேஜோட அதிகமாக இருந்தால் பெட்டர். இந்த ஃபெடரல் பேங்க்கில் கிட்டத்தட்ட 30% மேலே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது ரொம்பவே சூப்பரான காசா ரேஷியோ வச்சுருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த காசா ரேஷியோக்கு ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட் அண்ட் சேவிங் அக்கௌண்ட் ரேஷியோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, கரண்ட் அக்கௌண்ட்லேயும் சேவிங் அக்கௌண்ட்லேயும் எவ்வளோ பணம் வந்து அதிகமாக வந்து டெபாசிட் ஆகுதோ இந்த ரேஷியோ அதுக்கேற்ற மாதிரி பர்சன்டேஜ் வந்து காட்டும். இந்த பர்சன்டேஜ் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ ஒரு பேங்க்குக்கு அதிகமான ப்ராஃபிட் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டெபாசிட் ரேஷியோ, இந்த காசா ரேஷியோ வந்து கம்மியாகிட்டே இருக்குது அப்படின்னா மக்கள் வந்து அந்த பர்டிகுலர் பேங்க்கில் வந்து டெபாசிட் வந்து ரொம்ப கம்மியாக வச்சிருக்காங்க. ஆப்வியஸாக அந்த பேங்க் வந்து ஆர்பிஐ கிட்ட போய் கடன் வாங்கி தான் லெண்டிங் வந்து பண்ணணும். அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கடனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். இதனால் அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவே இந்த காசா ரேஷியோ அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னா இந்த மக்களோட பணத்தை வந்து இவங்க வந்து லெண்டிங் கொடுத்து அதுலேருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வாங்குறதுனால இவங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் அதிகமாக இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எஸ்டிஎஃப்சி மாதிரியான பெரிய பேங்க்குக்கு காசா ரேஷியோ கிட்டத்தட்ட 52% இருக்குது. இதனால தான் வந்து அவங்க நம்பர் ஒன் பேங்காக இருக்காங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெடரல் பேங்க்குக்கு கிட்டத்தட்ட 30% மேலே இருக்குது. இதுவும் ஒரு நல்ல காசா ரேஷியோ தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு டெபாசிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ரெண்டாவது காசா ரேஷியோ 30% மேலே இருக்குது ஃபெடரல் பேங்க்கு. அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா என்ஆர்ஆர் டெபாசிட் அப்படின்றது இந்த இன்ஃபர்மேஷன் பார்க்குறீங்களா ஸ்க்ரீனில், இது கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணுற ஃபண்ட்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ பேசிக்காக ஒரு என்ஆர்ஐயில் இருக்கிறவங்க இந்த ஃபெடரல் பேங்க் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷனும் இந்த ஸ்க்ரீனில் பார்த்தா நமக்கு தெரியுது. காஸ்ட் ஆஃப் டெபாசிட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அதுவுமே இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. 4.2 கிட்டத்தட்ட 5.32 வந்து இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இவங்களோட கிரெடிட் போர்ட்ஃபோலியோ டிஸ்ட்ரிபியூஷனை பார்ப்போம். அதாவது லெண்டிங் எந்த மாதிரியான ஆட்களுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபெடரல் பேங்க்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீட்டெயில் அண்ட் ஹோல்சேல் அப்படின்ற மாதிரி பிரிக்கலாம். ரீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 54.2% வந்து கொடுக்குறாங்க. இதே ஹோல்சேல் பார்த்திங்கன்னா 45.8% வந்து அவங்களோட கிரெடிட்டை வந்து கொடுக்குறாங்கன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரீட்டெயில் லோன் கிட்டத்தட்ட 54% கொடுக்குறாங்க, ஹோல்சேல் லோன் கிட்டத்தட்ட 45% கொடுக்குறாங்க. ஸோ அந்த ரீட்டெயில் லோன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹவுசிங் லோன் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் போயிருக்கு. கிட்டத்தட்ட ஜூன் 23 பார்த்தீங்கன்னா 25,000 crore மேலே வந்து ஹவுசிங் லோன் கொடுத்துருக்காங்க. அடுத்து எல்பிஏ, அடுத்து ரீட்டெயில் கோல்டு லோன் கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து ஆட்டோ லோன் கொடுத்துருக்காங்க, அடுத்து பர்சனல் லோன் கொடுத்துருக்காங்க, அடுத்து அதர்ஸ். ஸோ அதர்ஸ் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து எஸ்எம்இ அந்த மாதிரியான ஸ்மால் பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ ஹோல்சேல் பேங்கிங் அப்படின்ற பட்சத்தில் அந்த 45% ஆஃப் அந்த லோன் லெண்டிங்கை வந்து யாருக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கார்பரேட்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த 45% ஆஃப் லோனை வந்து ஹோல்சேல் பேங்கிங் வந்து பண்ணுறாங்க. அந்த ஹோல்சேல் பேங்கிங்கில் மோஸ்ட்லி வந்து கார்ப்பரேட்ஸுக்கு வந்து லென்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த கார்ப்பரேட்ஸ்ன்னு சொல்கிறது பெரிய பெரிய கம்பெனிஸாக இருக்கலாம், மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா அவங்களோட ஓன் சப்சிடரியாக கூட இருக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா அவங்களோட கிரெடிட் கார்டு க்ரோத் வந்து கிட்டத்தட்ட வந்து 267% வந்து இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து பர்சனல் லோன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 62% இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. அவங்க எஸ்எம்இ மட்டும் கிட்டத்தட்ட 26,000 வந்து கடன் கொடுத்துருக்காங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு 14,000 கடன் கொடுத்துருக்காங்க. இதே கோல்டு லோன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.3 million மெம்பர்ஸுக்கு வந்து கடன் கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கடைசியாக மைக்ரோ ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 494,000 வந்து ஃபினான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து ஒரு பேங்க் ஸ்டாக்கை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பேங்கோட அசட் குவாலிட்டியை பார்க்கணும். அதுக்கு முக்கியமான பேராமீட்டர் தான் வந்து என்பிஏ. இந்த என்பிஏ, அதாவது இதில் ரெண்டு இருக்கும், நெட் என்பிஏ அண்ட் கிராஸ் என்பிஏ, ரெண்டுமே கம்மியாக இருக்கிறது எவ்வளோ பெட்டரு. இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஜூன் 2022 2.69 அப்படின்ற கிராஸ் என்பிஏ வந்து கிட்டத்தட்ட குறைச்சி 2.38 வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதே நெட் என்பிஏ வந்து பார்த்தீங்கன்னா 0.94 0.69 கொண்டு வந்திருக்காங்க. இது ரொம்பவே நல்ல விஷயம். இது ஃபியூச்சரில் இன்னும் குறைஞ்சது அப்படின்னா இவங்களோட அசட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து இந்த ஃபெடரல் பேங்க்கில் இவங்க இனோவேட்டிவாக யார் யார் கூட தான் பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஏன் இந்த விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஏகப்பட்ட பேங்க்ஸ் இருக்குது. இந்த மாதிரியான பார்ட்னர்ஷிப் அண்ட் இனோவேஷன்ஸ் பண்ணும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு பிஸ்னஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து இண்டு மணி அப்படின்ற ஆப் வந்து யூஸ் பண்ணுவீங்க. இந்த INDMoney அப்படின்ற அந்த ஆப்பை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ண முடியும்.
அந்த ஆப்பை நானும் யூஸ் பண்ணுறேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னா அது ஒரு பெட்டரான ஆப் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இந்த ஆப் மூலமாக நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா இந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே வந்து மோஸ்ட்லி ஃபெடரல் பேங்க் ஃப்ரீ அக்கௌண்ட்டாகவே உங்களுக்கு கிரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஐஎன்டி மணியில் ஃபெடரல் பேங்க் டைப் வச்சிருக்காங்க. இதனால் இந்த கம்பெனிக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சப்போஸ் அந்த ஃபெடரல் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் காசு அனுப்புறீங்க, நீங்கள் ஐசிஐசிஐ வச்சுருக்கீங்க, அந்த ஃபெடரல் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு காசு அனுப்புறீங்க, அந்த அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை நீங்கள் யூஎஸ் ஸ்டாக்காக வாங்காமல் சும்மா டெம்பரரியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு தருவாங்க. அந்த மாதிரியான பாசிபிலிட்டியும் உருவாக்கி வச்சுருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க. இது ரொம்பவே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலான கால் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பேங்க்ஸ் வந்து டிஜிட்டலைசேஷனாக வந்து வளரணும் அப்படின்னா இதெல்லாம் ஒரு பெஸ்ட் வே அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ப்ராக்டிக்கலாக நான் யூஸ் பண்ண வரையும் இந்த ஃபெடரல் பேங்க் அந்த இடத்துல ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்றத சொல்லிக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் வேறு எந்த டிஜிட்டல் கம்பெனியோட டைப் வச்சுருக்காங்க அப்படின்றத ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இவங்க ஒன் கார்டு அப்படின்ற ஒரு கிரெடிட் கார்டு கம்பெனியோட டைப் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டெபாசிட் ஃப்ரான்ச்சைஸாக வந்து ஜூபிட்டர் எஃப்ஐ அந்த மாதிரியான கம்பெனியோட டைப் வச்சுருக்காங்க. பர்சனல் லோன் கொடுக்கறதுக்கு பைசா பஜார் எஃப்ஐ அந்த மாதிரியான கம்பெனியோட டைப் வச்சுருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா இவங்களோட லோன் வந்து கிட்டத்தட்ட 714 லோன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்களோட லோன்ஸ் அக்கௌண்ட்ஸும் சரி, இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேலன்ஸும் சரி, அக்கௌண்ட்ஸும் சரி கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் காசா பேலன்ஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டலைஸாக லோன் வந்து கொடுக்கறதுனால நிறையா ஸ்பெண்டிங்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அது பேங்க்ஸ்க்கு ப்ராஃபிட் தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நிறையா பேங்க்ஸ் இருக்குது. இந்த மாதிரியான டிஜிட்டல் மூவ் வந்து ஒரு சில பேங்க்ஸ் தான் எடுக்கிறாங்க, இல்லை ஒரு சில பேங்க்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக எடுக்கிறாங்க. யார் இந்த டிஜிட்டல் மூவ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுக்கிறாங்களோ அந்த பேங்க்குக்கு பயங்கரமான க்ரோத் இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இந்த பேங்க் டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸாக என்னென்ன எடுத்திருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சவுண்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேடிஎம் சவுண்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதே மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டி வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா இ ரூபி ப்ராஜெக்டில் இந்த பேங்க் இன்வால்வ் ஆகிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யூபிஐ யூஸ் பண்ணிவிட்டு 10 கண்ட்ரீஸில் வந்து இவங்க அவங்களோட பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடிகிற மாதிரி வந்து செட் பண்ணியிருக்காங்க. அப்புறமா இபிஜி அதாவது எலக்ட்ரானிக் பேங்கிங் கேரண்டீஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா சிஆர்எம் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான பல டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸும் இந்த பேங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம், பேங்க்ஸுக்கு மற்ற கிரெடிட் ஏஜென்சி அதாவது கிரிசில் இந்த மாதிரியான கிரெடிட் ஏஜென்சி வந்து எவ்வளோ ரேட்டிங் கொடுக்குறாங்க, அவங்களோட ஃபிக்ஸட் டெபாசிட் அது மட்டும் இல்லாமல் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்டுக்கு கொடுக்குறாங்கன்றது இந்த ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கிரிசில் ஃபெடரல் பேங்கோட ஃபிக்ஸட் டெபாசிட் ஷார்ட் டேர்முக்கு A1+ ஃபிக்ஸட் டெபாசிட் நார்மலுக்கு AA+ சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்டுக்கு A1+ டைர் 2 பாண்ட்ஸுக்கு AA அப்படின்ற மாதிரி ரேட்டிங்ஸ் கொடுக்குறாங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஸ்டேபிளான ப்ளஸ் பாசிட்டிவான ரேட்டிங் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பேங்க்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னா காசா ரேஷியோ என்பிஏ எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா, அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டலைசேஷனாக வந்து இந்த பேங்க்ஸ் வந்து ஆக்டிவாகவும் இன்னோவேட்டிவாக ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்களா அப்படின்ற அந்த கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேன். அடுத்து இந்த பேங்க் ஸ்டாக்கு ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையா அப்படின்றத ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் பேலன்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பேங்க் அனலைஸ் பண்ணுறதுக்கு நான் ஸ்க்ரீனர் போகிறேன். இந்த ஸ்க்ரீனரில் இவங்களோட ஃபர்ஸ்ட் மார்க்கெட் கேபிடலைசேஷன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 33,785 கோடி. இது வந்து ஒரு மிட் கேப் ஸ்டாக் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அடுத்து இவங்களோட ஆர்ஓசி வந்து 5.9 மாதிரி இருக்கு, ஆர்ஓஇ 15% இருக்கு, இவங்களோட புக் வேல்யூ 105, கரண்ட் ப்ரைஸ் 144. இது ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இவங்களோட இபிஎஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, இவங்களோட பிஇ வந்து கம்மியாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதுவுமே நல்ல ஒரு சிக்னல் தான், இது ஒரு நல்ல ஸ்டாக் அப்படின்றதுக்கு. அடுத்து இப்போ இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். 2012 இந்த ஸ்டாக்கு கிட்டத்தட்ட வந்து 5,500 கோடி ரெவன்யூ இருந்து கிட்டத்தட்ட 6,200 கோடி கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இப்போ இவங்களோட மார்ச் 2023 ரெவன்யூ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 17,000 கோடியாக இருக்குது. இது கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அடுத்து ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஒரு சில வாட்டி அதாவது 2016, 2017, 2018 அந்த மாதிரி பீரியடில் ரொம்பவே டவுன் ஆச்சு. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நெட் ப்ராஃபிட்டும் வந்து பார்த்திங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஒரு சில வருஷம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஆனால் கடந்த 4 வருஷத்தில் அது இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதுவுமே 2022 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 50% இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இந்த கம்பெனியோட ரிசர்வ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. அந்த கம்பெனியோட பாரோயிங்ஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஒரு பேங்க் ஸ்டாக்கு கண்டிப்பாக பாரோயிங்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும், ஏன்னா லெண்டிங் அதிகமாக கொடுத்துருக்கிறதுனால. இதை நீங்கள் பெரிய லெவலில் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் கண்டிப்பாக நீங்கள் நெட் என்பிஏ அண்ட் கிராஸ் என்பிஏ வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து செக் பண்ணணும், குவார்டர் அண்ட் குவார்டர்ன்றத செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் 4 குவார்டர்ஸுமே இந்த பேங்கோட ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் தான் ஆயிட்டிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட்டாக ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்துருவோம். ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் லாஸ்ட் ஃபியூ குவார்டர்ஸாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸும் இன்க்ரீஸ் தான் பண்ணுறாங்க. பப்ளிக்கு கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. நல்ல ஒரு ஸ்டாக்கில் கண்டிப்பாக பப்ளிக் வந்து அவங்களோட ஹோல்டிங்ஸை கம்மியாகிட்டே இருப்பாங்க. புத்திசாலியான ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸும் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இதுவே ஒரு நல்ல சிக்னல் இந்த ஸ்டாக்கு வாங்கலாமா இல்லையான்றதுக்கு. இது எதுவுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாதுங்க, ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கு ஒரு பேங்க் ஸ்டாக்கை எப்படி கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்றத தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்.
So, we have a conclusion now, in the Federal Bank, I accumulate it. Or the next 5 to 10 years, I invest in the next 5 to 10 years. Why is it? Banking growth is going to be like this. We will see it. It is going to be positive. Year on year, 10 to 15% increase. We will see the profit. Two, I invest in the Federal Bank. Digital and innovative are doing a lot of partnership. Plus, digital initiatives are doing a lot. Plus, bank deposit, CASA ratio, NPA. All these are super. Current price in the stock of Angla Mabdin Sulikirina, Na Kandipa on the already accumulated and start Panita, Yam Din Patina. Technically, பாத்தீங்கனா இந்த ஒரு ஸ்டாக் வந்து கடந்த 6 மாசமா ஒரு கன்சாலிடேஷன் பீரியட்ல தான் இருந்துச்சு கிட்டத்தட்ட 120 ல இருந்து 140 குள்ள இப்போதான் 140 பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு கண்டிப்பா இந்த ஸ்டாக்கை நான் கொஞ்சம் கொஞ்சமா அக்ளீன் பண்ணுவேன் ஏன் அப்படினு பார்த்தா நான் இந்த ஸ்டாக்ல ஸ்விங் டிரேடிங்கோ இல்ல அப்படினா ஷார்ட் டம் டிரேடிங் எதுமே பண்ண போறது இல்ல லாங் டம்க்கு வெல்த் பில்ட் பண்றதுக்கு தான் இந்த ஸ்டாக்ல நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன் சோ கண்டிப்பா இந்த ஒரு பிரைஸும் எனக்கு பெட்டரான பிரைஸ் தான் ஆனா ஒரு 120 அந்த மாதிரி கிடைச்சதுனா நீங்க தாராளமா இன்னும் நிறைய அக்ளீன் பண்ணலாம்ன்றது தெரிஞ்சுக்கோங்க Again, this is stock recommendations. This is your own analysis. You invest in your own analysis. So, in the video, you can see how to analyze a banking stock completely. If you want to like this video, please like it. In the part 5 video, எந்த ஒரு IT sector சேர்ந்த small cap stock ல நான் இன்வெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட 400% மேல ரிட்டர்ன் எடுத்தேன் அப்படிங்கறது தான் டீடைலா வந்து பேச போறோம் அந்த ஸ்டாக்க கண்டிப்பா நான் next 5 to 10 years ஹோல்ட் பண்ணுவேன் அந்த ஸ்டாக்ல இன்னமும் வந்து 4 to 5x ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு அதிக பாசிபிலிட்டி இருக்கு அது எந்த ஸ்டாக் அப்படிங்கறது அடுத்த வீடியோல பாப்போம் அந்த வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு எங்க சேனலை மறக்காம subscribe பண்ணிக்கோங்க கூடவே அந்த notification bell icon-அ all என்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்த இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல சந்திப்போம் பை